வருடத்தின் கடைசி மாதத்திற்கு வந்துவிட்டோம். ஒவ்வொரு மாதமே இப்ப தொடர்ந்து கொஞ்சம் மாதங்களாக நம்ம வந்து ஒவ்வொரு மாதங்களுக்கும் எந்தெந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை வந்து, அதாவது ஒரு எனர்ஜி அதிகம் உள்ள வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளும் சொல்லலாம், அதே மாதிரி ஒரு அட்ராக்ஷன் பவர் அதிகம் உள்ள வார்த்தைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒவ்வொரு சிலபல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பவரை வைத்து நம்ம வந்து வார்த்தைகள் கொடுத்து வந்திருக்கிறோம். இப்ப தொடர்ந்து பல்வேறு நபர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து இந்த ஒரு விஷயத்தை இந்த மாதத்திற்கு என்ன அப்படின்றத பாத்திரலாம். இதை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரலாம். இதுக்கு வந்து எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எந்த டைம்ல வேணாலும் சும்மா மனசுக்குள்ளேயும் சொல்லிட்டு வரலாம். பாட்டா கூட பாடலாம், அது அவங்களுடைய இஷ்டம். பாட்டா பாடும்போது எப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி வந்து பாட்டாக பாடும்பொழுது அதிகமாக பலன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே தெரியும். அது மாதிரி பாட்டு மாதிரி பாடிட்டு வரலாம், ஒரு பாட்டு மாதிரி பாட முடியுதுன்னா கூட அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம். அதுவும் வந்து அதிகமான ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். பலன் அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதத்திற்கு ஒவ்வொரு விதமாக நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ப்ராஸ்பெரிட்டி அபுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகமாக ஒரு செல்வத்தன்மை அப்படின்ற மாதிரி, செல்வம் அப்படிங்கிறது வந்து எல்லா வகை செல்வங்களும் 16 வகை செல்வங்களும் நமக்கு வர மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கோம். அதனுடைய வார்த்தைகள்ல வந்து ஒரு சில அர்த்தங்கள் வந்து நம்ம வந்து டைரக்டா ஒரு சில அர்த்தத்தை குறிப்பதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லாவித செல்வங்களும் இது வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இதுக்கு முன்னால் நான் ஒரே ஒரு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நேற்றைய தினம் வந்து இந்த நரசிம்மரை பத்தி கடன் தீர்வதற்கு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரோகம் உடல் வியாதிகள் தீர்வதற்கு, எதிரிகள் தொல்லை தீர்வதற்கு அப்படின்ற மாதிரி கண் திறக்கக்கூடிய நாள் அதை வந்து போய் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு நாட்கள் இருக்கிறது கார்த்திகை மாதம் போய் பாருங்கன்னு சோளிங்கர் மலையை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் பலர் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நரசிம்மர் போய் பார்க்கலாமா, அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு போகலாமான்னு அதிகமாக கேட்டிருந்தாங்க. தாராளமாக நரசிம்மரை சரணடைந்தால் உடனடியாக இந்த பிரச்சனைகள் விலகும் அப்படின்றத வந்து நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நான் என்னோட பத்தி என்னோட ஸ்டோரியும் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும். ஸோ அது மாதிரி இருக்கும். அதுல வந்து ரொம்ப பர்டிகுலரா சொல்லுவது வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து பார்க்கும்போது சோளிங்கர்ல இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கறத வந்து அது அளவிடவே முடியாது. அது நீங்க மேல போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும், அதுக்கு மேல நம்ம வந்து வேற எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனா ஒருத்தங்க வந்து அதுல போட்டிருந்தாங்க, அந்த ஊர்க்காரங்க இப்ப வந்து எல்லோரையும் அலோவ் பண்றது இல்ல, அந்த ஊர்க்காரங்க மட்டும் தான் அலோவ் பண்றாங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு தெரியவில்லை, அதை நம்ம போன் பண்ணி ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஏதாவது கூகுள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க கோவிலுக்கு போன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிய வைக்கும். அதுதான் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்திலே நம்ம வந்து இந்த கோவிட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்ப முடிஞ்சா எப்ப போக முடியுமோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் போக முடியும். சாதாரணமாக அந்த கண் திறக்கக்கூடிய நாளாக இல்லாமல் நார்மலான ஒரு நாள்லயும் போனோம்னா அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும். போயிட்டு வந்தா பலன் வந்து அதிகமாக தெரியும், அதுக்கு வந்து அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்ப அடுத்ததாக இப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா, டிசம்பர் டிசி மை மணி கம்ஸ் ஈஸி. டிசம்பர் டிசி மை மணி கம்ஸ் ஈஸி. மை மணி கம்ஸ் ஈஸிங்கிறது உங்களுக்கே தெரியும். டிசம்பர் டிசிங்கிறது வந்து என்னன்னா எப்படி ஸ்பெல் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா DIZZY, இதுதான் ஸ்பெல் பண்றீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போட மாட்டேன், அதுக்குண்டான காரணங்கள் வந்து ரெகுலரா பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். வேண்டாம், அது போட வேண்டாம் அப்படின்றது ஒரு விஷயமாகவே வைத்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களாக இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுற மாதிரியான விஷயம். இதை வந்து நம்ம வந்து வீடியோஸ் முழுசா அவங்க பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வைத்திருக்கிறோம். ஸோ டிசம்பர் டிசி மை மணி கம்ஸ் ஈஸிங்கிறத ஒரு பாட்டு மாதிரி கூட நீங்க வந்து தாராளமான முறையில பாடி வரலாம். இந்த மாதம் ஃபுல்லாவே அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் புது வருடம் அப்படிங்கறதுனால ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாலேயே உங்களுக்கு வந்து அது 28ஆம் தேதியோ அல்லது ஒரு 30ஆம் தேதிக்குள்ள அந்த மாதிரியான ஒரு டைம்ல வந்து அடுத்த மாதத்திற்கு உண்டான ஒரு விஷயம் வந்து சேரும். வேறு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமாக உங்களுக்கு வந்து புதிய புதிய ஒரு விஷயங்களாக கொடுக்க இருக்கிறேன். உங்களோட வீட்டு எங்கள்ல கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆச்சு. அது என்ன மாற்ற வேண்டும், எப்படி மாற்ற வேண்டும் அப்படிங்கறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முறைகள் எல்லாமே, ஒரு மாதிரி லேர்னிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதெல்லாம் இந்த மாதம் வரவே இருக்கிறது. இணைந்திருங்கள். நம சிவாய்.